வணக்கம், இது தமிழ் ஐடியா. செல்ல பிராணிகள், செல்ல பிராணிகள் இல்லாத வீடே இல்லைங்க. எல்லாருமே செல்ல பிராணியை அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் போல் வளர்த்துக்கிட்டு வராங்க. ஃப்ளாட்ஸில் இருக்கவங்க கூட அவங்களால நாய் பூனை போன்றவற்றை வளர்க்க முடியலனா கூட பறவைகளோ இல்லை என்றால் மீன்களையோ வளர்த்து வருகின்றனர். இவற்றுக்கு சரியான முறையில் பயிற்சி அளித்தால் இவை நாம் சொல்வதை செய்யும். சில பேர் வித்தியாசமாக யாரும் வளர்க்க முடியாதவற்றை அவர்கள் செல்ல பிராணிகளாக வளர்ப்பார்கள். சில பேர் சிங்கம், புலி, பாம்பு போன்றவற்றினை செல்ல பிராணிகளாக வளர்ப்பார்கள். ஆனால் நம்ம சென்னையில் ஒருத்தர் வித்தியாசமாக ஒன்றை வளர்க்குறாருங்க, அது என்ன என்று பார்க்கலாம். அவர் பேர் குணா. பச்சோந்தியை வந்து அவரோட செல்ல பிராணியாக வளர்த்து வருகிறார். இதுதான் வாழ், இந்த வாழை தொட்டால் அது கோபம் வரும். என்ன முறையீடு இப்போ யார் மேலேயும் எதிர போகுது? இந்த பச்சோந்தியை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சோம். நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அது காலில் கூட தோலெலாம் உரியுது, அது செம்ம கோபத்தில் இருக்குது ஐ திங்க். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது என்ன திரும்பி பார்க்குது, நான் கீழே விட்றேன், நீங்கள் கவனிங்க. அடா நம்ம பில்டரா போடுறா, பில்டரா கமான், இட் பாருங்க, கொம்பு வேணாம்னு சொல்லுது. ஓ, கலர் மாறுதுனா? மாறுதா? என்ன கலர் மாறுது? உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? கமான் சி, பச்சோந்தி கையில் எரிச்சு. நீங்கள் பார்க்கல, ரொம்ப ரேரான பச்சோந்தி இது. தம்பி நல்லா வித்தக்காரன், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கையத்துல ஸ்லோவாக மேலே ஏறுவோம். நன்றி, வணக்கம்.